The one and only Bodhisali. Bodhisali and Rafael, shirts and trousers. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என அதிரடியாக அறிவித்திருக்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என வேண்டுகோளும் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கையில் மாநாட்டு விஷயங்களையும் தாண்டி ஒரு விஷயம் கவனிக்கப்பட்டு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அது என்ன, விரிவாக பார்ப்போம். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார். தொடர்ந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்தினார். அந்த கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டில் கொடி விளக்கம், கொள்கைகள், நிர்வாகிகள் யார் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் என சொல்லப்பட்டது. மாநாட்டுக்கு பல்வேறு மாநில முதல்வர்கள் தொடங்கி பல முக்கிய விஐபிக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட இருக்கிறது. தவிர திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மாநாட்டிலேயே கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. மாநாட்டுக்கு மதுரை, சேலம், ஈரோடு, திருச்சி என பல ஊர்களில் இடம் பார்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தாவேகா பொதுச்செயலாளர் ஆனந்த் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மனு அளித்தார். ஏடிஎஸ்பி திருமால் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டுக்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அதற்கான அனுமதியை செப்டம்பர் 11ஆம் தேதி வழங்கியது. ஆனால் மாநாட்டுக்கு வரும் 10 நாட்கள் மட்டுமே இடைவெளி இருந்ததால் அக்டோபர் மாதம் 3ஆவது வாரத்திற்கு மாநாடு தள்ளி போகிறது என செய்திகள் வெளியாகின. அதற்கான அறிவிப்பை விஜயே வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டது. அதேபோல நேற்று மாநாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் விஜய். அதில் நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் உள்ள விஜயின் புகைப்படம்தான் இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்பு வெளியாகும் விஜயின் அறிக்கையில் அவரின் நெற்றியில் பொட்டுடன் உள்ள புகைப்படம் தான் இருக்கும். ஆனால் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளுக்கு வெளியான அறிக்கையிலிருந்து புகைப்படம் மாறியிருக்கிறது. இன்று வெளியான புகைப்படத்திலும் நெற்றியில் திலகமில்லாத படமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவே தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. இது குறித்து கட்சி வட்டாரத்தில் பேசும்போது நெற்றியில் பொட்டி இருக்கும் புகைப்படத்தை பயன்படுத்தினால் குறிப்பிட்ட கட்சியை சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் நெற்றியில் பொட்டு வைத்து அறிக்கை வெளியிடுகிறார், ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்கிறார் என அதையும் அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதனால்தான் எந்த சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுக்காத வகையில் எந்த அடையாளமும் இல்லாத புகைப்படத்தை தலைவர் அறிக்கையில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் என்கிறார்கள். பார்ட்டிவேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Bodhisali. Bodhisali and Rafael, shirts and trousers.